அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி விழாவின் 6வது நாளான இன்னைக்கு அம்பாளை இந்திராணியாக அலங்காரம் பண்ணலாம். இந்திரனின் சக்தியான சக்தியின் வடிவமான இந்திராணி, இந்திராணியை வழிபட்டால் நமக்கு நல்ல சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள். அம்பாளுக்கு நல்ல பிச்சி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா இந்த 3 நாட்கள் லக்ஷ்மியாக நம்ம அம்பாளை வழிபடுறதுனால மகாலட்சுமி அஷ்டகம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி வழிபடலாம். காசி க்ஷேத்திரத்தில் நவராத்திரிக்குன்னு சக்தி வடிவ கோவில்கள் சிலது இருக்குது. அந்த கோவில்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நவராத்திரிக்கு உரிய சக்தி வடிவ கோவில்கள் காசி நகரில் மட்டுமே உள்ளன. காசி மாநகரில் துர்கை காளி அம்மன் கோவில்கள் பல உள்ளன. காசிக்கு யாத்திரை செல்பவர்கள் நவராத்திரி 9 நாட்களும் தினமும் ஒவ்வொரு துர்கை அம்மன் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நவராத்திரி முதல் நாள் காசி வகுணை நதிக்கரையில் உள்ள மலைமகள் சைலபுத்ரி கோவிலுக்கு செல்கிறார்கள். பார்வதி தேவியே இங்கு சைலபுத்ரியாக அருள் புரிகிறாள். இத்தேவியை வழிபட்டால் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி பொங்கும் என்பது நம்பிக்கை. 2 நாள் கங்கை கரையோரம் உள்ள துர்கா காட் படித்துறை அருகே பிரம்மச்சாரிணி கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள். இந்த தேவியை வழிபட மனதில் உறுதி பிறக்கும், எதையும் சாதிக்கும் சக்தி கிடைக்கும். 3 நாள் காசி சவுக் கடை தெருவில் உள்ள சித்திரகாண்டா துர்கை கோவிலுக்கு செல்கிறார்கள். தங்கமயமான அழகிய தோற்றம் கொண்டவள் இந்த தேவி. இந்த தேவியை வழிபட்டால் சகல இடர்களையும் களைந்து மனதிற்கு தைரியத்தை அளிப்பாள். 4 நாள் காசியின் தென் எல்லையாக கருதப்படும் கூஷ்மாண்டா நவதுர்கை கோவிலுக்கு செல்வது வழக்கம். இந்த தேவியின் புன்சிரிப்பு உலகத்தை வாழ வைக்கும் சக்தி கொண்டது. 5 நாள் காசியில் ஜெய்த்புரா என்ற பகுதியில் உள்ள ஸ்கந்த மாதா கோவிலுக்கு செல்வார்கள். சைலபுத்ரி பிரம்மச்சாரிணியாக தவமிருந்து சிவனை மணந்து முருகப்பெருமானை மகனாக பெறும் பாக்கியம் பெற்றவள் இந்த தேவிதான். 6 நாள் ஆத்ம விஸ்வஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காத்யாயினி தேவியை வழிபட வேண்டும். இத்தேவியை வழிபட்டால் எதிரிகள் அழிவர். 7 நாள் காசியில் காளிகா கவி என்ற இடத்தில் உள்ள காலராத்திரி கோவிலுக்கு சென்று துர்கையை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தேவியின் தோற்றம் சற்று வித்தியாசமானது. உடலின் நிறம் கருப்பு, தலைமுடி பறந்து கொண்டிருக்கும், கழுத்தில் மின்னல் போன்ற ஒளி உமிழும் மாலை அணிந்தவள். இத்தேவியை வழிபட தீயவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் போவார்கள். 8 நாள் பார்வதியின் அம்சமான மகாகௌரியை வழிபடுவார்கள். இக்கோவில் ஸ்ரீ அன்னபூர்ணி கோவிலுக்கு அருகில் உள்ளது. இவளை வழிபட பசிப்பிணி நீங்கும், மனதில் அமைதி நிலவும். 9 நாள் காசி சித்தாத்ரி சங்கடா கோவிலுக்கு அருகேயுள்ள சித்திதாத்ரி சித்தி மாதா எனப்படும் துர்கை கோவிலுக்கு செல்வார்கள். இவள் தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பாள். இவளின் திருமுகத்தை தரிசித்தாலே முக்தி கிட்டும் என்பது நம்பிக்கை. கடைசியாக 10 நாள் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் ஸ்ரீ காசி விசாலாட்சியை வழிபட வேண்டும். அருகில் உள்ள ஸ்ரீ அன்னபூர்ணி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு முடித்து பிரசாதம் பெற்று அல்லது அன்னதானத்தில் கலந்து கொண்டு பிறகு காலபைரவரையும் தரிசித்து தங்களுக்கு உள்ள தோஷங்களை களைந்து கையில் கருப்பு கயிறு கட்டி கொண்டு வேண்டுதலை நிறைவு செய்யலாம். நவராத்திரி 9 நாளுக்கும் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் இப்படி காசியில் இருக்கிறது. நாம் காசிக்கு போனால் அவசியம் இந்த கோவில்களை போய் நம்ம எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நவராத்திரி 6 நாள் அன்னைக்கு அம்பாளுக்கு பாட வேண்டிய ஒரு சின்ன ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம் பாடவியில் பண் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. அருள வேண்டும் தாயேயம கருள வேண்டும் தாயேயம கருள வேண்டும் தாயேயம கருள வேண்டும் தாயேயம கருள வேண்டும் தாயே அங்கயர் கண்ணினியேயம கருள வேண்டும் தாயே அங்கயர் கண்ணினியேயம கருள வேண்டும் தாயே அங்கயர் கண்ணினியேயம கருள வேண்டும்
தாயே. பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பூவியில் நாம் தலை சிறந்து வாழ, அருள வேண்டும் தாயே. பொருளும் புகழும் பொருந்தி வாழ, பூவியில் நாம் தலை சிறந்து வாழ, அருள வேண்டும் தாயே. அங்கையர் கண்ணீரே மகருள வேண்டும் தாயே. கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும் காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும், கலைகள் கற்கவும் கற்பனை செய்யவும் காலம் கடவாமல் கருத்தை திருத்தவும், உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும், உலகிலே நல்ல உண்மைகள் பேசவும், உன்னை நினைக்கவும் உறுதியாய் வாழவும், அருள வேண்டும் தாயே. அங்கையர் கண்ணீரே மகருள வேண்டும் தாயே. ஏ